கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 4 உலகம் உண்டான வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய தினம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து சில விஷயங்களை பார்ப்போம். விஷ்ணு புராணம் தொடங்கிய அழகை பார்த்தோம். மைத்ரேயர் பராசர மகரிஷி கிட்டக்க சில கேள்விகள் கேட்க அதனால பராசர மகரிஷிக்கு தனக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் ஞாபகம் வர தன்னுடைய சொந்த வரலாறை முதல்ல விளக்கினார். மேல மைத்ரேயர்னுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க தொடங்கினார். சுருக்கமாக ஒரு பதிலை சொன்னார் அழகிய ஸ்லோகத்தின் மூலம். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்டவே அப்படிங்கிற ஸ்லோகத்தின் மூலம். இந்த ஸ்லோகத்துல எம்பெருமான் வாசுதேவனே இந்த உலகத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார், இந்த உலகம் அவரிடத்தையே லயமடைகிறது, பிரம்மா ருத்ரன் இவர்களை கொண்டு இந்த காரியங்களை அவிகாரனாக இருந்து கொண்டு நித்தியனாக இருந்து கொண்டு பரமாத்மாவான வாசுதேவன் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னார். சுருக்கமாக சொன்ன இந்த பதிலை கேட்டு சிஷ்யனுடைய மனதில் ஆர்வம் பிறந்தது. அதனால மேலே விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார். விஷ்ணு புராணத்தினுடைய ஆரம்பத்தில் தத்துவ விஷயங்களை நிறைய சொல்றார் பராசர மகரிஷி. ஏன்னா மைத்ரேயர் கேட்ட முதல் 4 கேள்விகள் தத்துவ விஷயமானது தான், அதனால் அதனுடைய பதிலும் அப்படியே இருக்கும். ஆனால் இந்த தத்துவ விஷயத்தையும் ரொம்ப சுவாரஸ்யமாக சுலபமாக நமக்கு புரிய வைக்க பூர்வாச்சாரியர்கள் மிகவும் கிருபை பொழிந்திருக்கிறார்கள். எங்களாழ்வான்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார், ஸ்ரீ நடாதூரம்மாளினுடைய ஆச்சாரியன். அவர் விஷ்ணு புராணத்துக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார், விஷ்ணு சித்தியம் அப்படிங்கிற பெயரு. அந்த வியாக்கியானம் ரொம்ப ரொம்ப அற்புதம். சாதாரணமாக வியாக்கியானங்கள்லாம் நூலை விட பெருசாக இருக்கும். ஆனால் இந்த வியாக்கியானம் ரொம்ப ரொம்ப எளிமையாக எங்க தேவையோ அங்கே மட்டும்தான் விளக்கியிருப்பார் ஆச்சாரியர். அனாவசியமான வார்த்தைகள்லாம் இருக்கவே இருக்காது, விஸ்தாரமாகவும் இருக்காது, ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இந்த வியாக்கியானத்தினுடைய அடிப்படையில் அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் ரொம்ப அழகாக விளக்கி கொடுத்திருக்கார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை. ஸ்ரீ அகோபில மடத்தினுடைய 45 பட்டம் ஆச்சாரியன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷ்டகோப ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகன் நரசிம்ம பிரியால ஒரு தொடராக விஷ்ணு புராணத்தினுடைய வியாக்கியானத்தை விஷ்ணு சித்தியத்தின் அடிப்படையில் எழுதி கொண்டு வந்தார். அது ஒரு புஸ்தகமாக வெளிவந்துள்ளது. அதில் மிகவும் எளிமையாக இந்த தத்துவார்த்தங்களை அவர் விளக்கியிருக்கார். அதன் அடிப்படைகளில் அடியேன் இப்பொழுது விளக்க முயற்சி செய்கிறேன். பராசர மகரிஷி சொல்றார், உலகத்துல 4 விஷயங்கள் உண்டுன்னு தெரிஞ்சுக்கோப்பா மைத்ரேயா அப்படின்னார். என்ன 4 விஷயங்கள்? அவ்வக்தம் ஒன்று, வியக்தம் ஒன்று, ஜீவாத்மாக்கள் ஒன்று, காலம் ஒன்று. இந்த 4 பத்தி நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னார். புரியலையேன்னார். என்ன அர்த்தம்னா, இப்போ உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடுது அப்படின்னு ஒரு நிலை இருக்குன்னு வச்சுப்போம். ஏன்னா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை உலகம் எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறது. இந்த விஞ்ஞான பாடங்கள்லாம் எவல்யூஷன் அப்படின்லாம் சொல்லுவா. இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். அடிப்படையிலேருந்து ஒண்ணுமில்லாத நிலைமையிலேருந்து எப்படி உலகம் உண்டானது அப்படிங்கிற வரலாறு. அப்போ எப்படி இருக்கும் நிலைமை பிரளயத்தில் அப்படின்னு பார்த்தா, எம்பெருமான் இருப்பார், எம்பெருமான் மட்டும் இருப்பார், பாக்கி எல்லாம் அவ்வக்தமாக இருக்குமாம். அவ்வக்தம்னா தண்ணீரில் கலந்த உப்பு போல. இப்போ உப்பு தண்ணீருக்குள்ள நம்ம நன்னா கலக்கிட்டோம்னா அதை வெளியில பார்க்க முடியுமோ கண்ணால? பார்க்கவே முடியாது, அதை அவ்வக்தம்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த உலகத்து விஷயங்கள், இந்த பிரகிருதி, அதெல்லாம் அவ்வக்தமாக இருக்குமாம் பிரளய காலத்தில். அதுதான் அவ்வக்தம் அப்படின்னார். அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் மேலே எப்பயாவது அது வியக்தமாக ஆகும், கண்ணுக்கு தெரியற பிரகிருத்தியா ஆகும், அதுதான் வியக்தம். அடுத்தது ஜீவர்கள், அதெல்லாம் அதுதான் நம்பலாம்.
இன்னொன்று காலம் அப்படிங்கிறது. காலம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய டைம் ஸ்பேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ எம்பெருமான் பிரளய காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அவ்வக்தமான பிரகிருத்தியை தனக்குள்ளே வச்சுட்டுருக்கார். ஜீவாத்மா எல்லாம் செயலிழந்து அவருக்குள்ளேயே அடங்கி இருக்கு. இந்த அவ்வக்தமான பிரகிருத்தியையும் இந்த ஜீவனையும் ஒரு விதமாக தழுவினார்னா அது வியக்தமாக ஆகி உலகம் உண்டாக தொடங்கும். ஆனால் அதுக்குரிய காலம் இப்போ இல்லை, அதனால தான் இப்போ பிரளயமாக இருக்கு. அதனால் இந்த காலத்தை கொண்டு எம்பெருமான் இந்த உலகத்தையும் பிரகிருத்தியையும் ஜீவனையும் கட்டுப்படுத்தின்னு இருக்கார். அதெல்லாம் கலக்காம தழுவாம அப்படியே வச்சுட்டு இருக்கார். எல்லாம் சமநிலையா அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த காலம் பிரளய காலம், அப்படி பிரளய காலமா அப்படியே இருக்கு. இதே காலத்தை கொண்டு ஒரு சமயம் பிரளய காலம் ஆயிடுத்து, இனி சிருஷ்டியை தொடங்கலாம் அப்படின்னு எம்பெருமான் சங்கல்பித்தானால் இந்த அவ்யக்தமான பிரகிருத்தியையும் ஜீவனையும் அப்படி தழுவி கொடுத்து கலக்க ஆரம்பிப்பார். அப்போ அது வியக்தமாக வெளியில வர ஆரம்பிக்குமா. காலத்தை கொண்டு எம்பெருமான் இந்த காரியங்களை பண்றதுனால காலத்துக்கு ரொம்ப ரொம்ப மகத்துவம் உண்டு. அதனால காலத்தை பகவான் அப்படின்னே சொல்றார் பராசர மகரிஷி. அது ரொம்ப முக்கியமான ஒரு திரவியம். அது மாறுதலே அடையாம இருக்குமாம். மாறுதல் அடையாம இருக்கும்னா என்ன, பின்னாடி போகாது, அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கும். பிரளய காலத்திலையும் காலம் உண்டு, பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் காலம் உண்டு. அதனால காலத்துக்கு மகத்துவம் ஜாஸ்தி. அதை பகவான் அப்படின்னு கொண்டாடுறார் பராசர மகரிஷி. இப்படி உரிய காலம் வந்தவுடனே எம்பெருமான் என்ன பண்றார், மெதுவாக கலப்புறார் எல்லாத்தையும். இந்த மூல பிரகிருதி அவ்வக்தமா இருக்கே, அதுலேந்து மகத் அப்படின்னு ஒரு முளையை எழுப்புறார். ஒரு விதை இருக்கு, அதுலேருந்து ஒரு முளை கிளம்புறது அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். விதையிலேருந்து முளை கிளம்பித்துன்னா அந்த விதையினுடைய தோல் அந்த முளையில ஒட்டின்னு இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி பிரகிருத்தியினுடைய தன்மை இந்த மகத்துக்கிட்டையும் இருக்கும். இதே போல மகத்திலேருந்து இன்னொன்று வரப்போறது. இப்போ முளை வந்ததுன்னா முளையிலேருந்து செடி வளரும், இலை முளைக்கும், பூ வரும், பழம் வரும் இல்லையா. அந்த மாதிரி எதுலேருந்து எது வந்தாலும் அந்த முன்னாடி இருக்கிறதுனுடைய தன்மை அடுத்ததுக்கு இருக்கும். இப்படி முளைக்கு விதையினுடைய தன்மை இருக்கு, மகத்துக்கு பிரகிருத்தியினுடைய தன்மை கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு. பிரகிருத்தியிலேருந்து மகத் அப்படிங்கிற தத்துவம் கிளம்பிட்டு, இந்த மகத்திலேருந்து அகங்காரம் அப்படின்னு ஒரு தத்துவம் கிளம்பும். அகங்காரம் அப்படிங்கிறது அது ஒரு குணமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு இருக்கிற அகங்காரம் ஈகோ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அகங்காரம் அப்படிங்கிறது ஒரு தன்மை, தன்மையை கொடுக்கிற தத்துவம். அந்த அகங்காரம் மூணு வகையாக இருக்கும். சாத்வீக அகங்காரமாக இருக்கும், ராஜச அகங்காரமாக இருக்கும், தாமச அகங்காரமாக இருக்கும். இந்த ராஜச அகங்காரமும் சாத்வீக அகங்காரமும் சேர்ந்து சில பிரிவுகளாக உண்டாகிறது. ராஜச அகங்காரமும் தாமச அகங்காரமும் சேர்ந்து பஞ்சபூதங்களாக உண்டாகிறது. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்னது, ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்வி. இந்த அஞ்சு இருந்தாதான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியற உலகம் உண்டாகும், பஞ்சபூதத்தினால உண்டாயிருக்கு அப்படின்னு ஒரு பொதுவான பகுத்தறிவு உண்டு. அந்த பஞ்சபூதங்கள் எங்கேருந்து வருது, தாமச அகங்காரமும் ராஜச அகங்காரமும் கலக்கறதுனால வருது. நேரடியா இந்த அகங்காரத்திலேருந்து பூதம் வந்து விடுறதா அப்படின்னு கேட்டா இல்லை. அகங்காரத்துக்கும் பஞ்சபூதத்துக்கும் நடுவுல பஞ்ச தன்மாத்திரை அப்படின்னு அஞ்சு தத்துவங்கள் இருக்கு. இது எப்படின்னா, நம்ம பாலை உர குத்துறோம்னா பால் தயிராக மாறும். அந்த பாலுலேருந்து தயிரா மாறுறதுக்குள்ள ஒரு ஸ்டேட் இருக்கும், ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட். அதை தான் தன்மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அது பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டு. அது என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். முதல்ல சப்தம் அப்படிங்கிற தன்மாத்திரை வருது. சப்தம்னா நம்மளுக்கு காதுல கேட்கக்கூடிய ஒலி. அந்த சப்தத்திலிருந்து ஆகாசம்ங்கிற பூதம் உண்டாருது. சப்த தன்மாத்திரையிலிருந்து ஆகாசம் அப்படிங்கிற பூதம் உண்டாருது. பஞ்சபூதத்துல முதல் ஆகாசம். அந்த ஆகாசம் வருது, அதுக்கு சப்தம் அப்படிங்கிற குணம் இருக்கும். இந்த சப்தத்திலேருந்து ஆகாசம் வந்திருக்கு இல்லையா, ஆகாசத்துல நம்மளுக்கு இடி இடிச்சா கேட்கறது. அதனால
ஆகாசத்துக்கு சப்தம் அப்படிங்கிற தன்மை உண்டு. இந்த ஆகாசத்திலிருந்து திருப்பி ஒரு தன்மாத்திரை உண்டாரு. அது என்னன்னு கேட்டால் ஸ்பர்ஷ தன்மாத்திரை. ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது நாம் ஸ்பர்சிக்கக்கூடியது, டச் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஸ்பர்ஷ தன்மாத்திரையிலிருந்து வாயுங்கிற பூதம் உண்டாருது. இப்போ வாயு அப்படிங்கிற பூதத்துக்கு ஸ்பர்ஷம் அப்படிங்கிற குணமும் உண்டு. காற்று நம்மளை வந்து தழுவுறது, ஸ்பர்ஷிக்கிறது காற்று நம்மளை, அது நம்மளுக்கு தெரியறது, உணர முடியறது. அதே போல சப்தம் அப்படிங்கிற குணமும் அதுக்கு உண்டு. இதுக்கு முன்னாடி இருந்த பூதத்தினுடைய குணமும் இந்த பூதத்துக்கு உண்டு. சொன்னோமே ஒரு முளையோட முளைக்கு எப்படி விதையோட தோல் இருக்குமோ அதே போல, அந்த மாதிரி வாயுங்கிற பூதத்துக்கு ஸ்பர்ஷம் அப்படிங்கிற தன்மாத்திரையினுடைய குணமும் இருக்கு, சப்தமும் இருக்கு. வாயுக்கு சப்தம் உண்டா, காத்துக்கு சப்தம் உண்டா, உண்டே. புயல் வீசினா ஒய் ஒயின்னு காதில் விழறது, அதனால அதுக்கு ஸ்பர்ஷ சப்த தன்மாத்திரையும் உண்டு. சப்தம் ஸ்பர்ஷம் இது ரெண்டும் வாயுக்கு உண்டு. இப்போ வாயுங்கிற பூதத்திலேருந்து அடுத்த தன்மாத்திரை உண்டாகும். அது என்னன்னு கேட்டால் ரூபம் அப்படிங்கிறது, கண்ணுக்கு தெரியற ஒரு உருவம். அந்த ரூப தன்மாத்திரையிலிருந்து தேஜஸ் உண்டாகிறது. தேஜஸ் அப்படிங்கிறது அக்னி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அக்னி தேஜஸ் அப்படிங்கிற பூதத்துக்கு ரூபம் உண்டு, நம்மளால கண்ணால் பார்க்க முடியறது அக்னியை. அதே போல ஸ்பர்ஷம் அப்படிங்கிற குணமும் உண்டு, தொட்டா சுடுறது. அதே போல சப்தமும் உண்டு, தக தக தகான்னு எரியறது அக்னி அப்படின்னு சொல்றோமே. அதனால இந்த மூன்று குணங்களும் தேஜஸ் அப்படிங்கிற பூதத்துக்கு உண்டு. இப்ப தேஜஸ்லேருந்து இன்னொரு தன்மாத்திரை உண்டாகணுமே, அது என்ன அப்படின்னு கேட்டால் ரசம். ரசம்ங்கிறது சுவை. அந்த சுவை ரசம் அப்படிங்கிற தன்மாத்திரையிலிருந்து அப் ஜலம் அப்படிங்கிற பூதம் உண்டாகிறது. இந்த அப் ஜலம் அப்படிங்கிற பூதத்துக்கு ரசம், ரசம் அப்படிங்கிற தன்மாத்திரையினுடைய குணமும் உண்டு, நம்மளால் அதை நன்னா சுவைத்து பார்க்க முடியறது தண்ணீரை. அதே போல ரூபமும் உண்டு, கண்ணுக்கு தெரியறது. ஸ்பர்ஷமும் உண்டு, தொட முடியறது. சூடா இருக்கு தண்ணி, ஜில்லுன்னு இருக்கு தண்ணி, நமக்கு தெரியறது. அதே போல சப்தமும் உண்டு, அலைகள் ஒலிக்கிறது அப்படின்னு சொல்றோமே, அந்த சப்தமும் உண்டு. இந்த நான்கு குணங்களும் இந்த அப்பு அப்படிங்கிற பூதத்துக்கு உண்டு. அப்புங்கிற பூதத்திலேருந்து இன்னொரு தன்மாத்திரை இப்போ உண்டாகும். அது என்னன்னு கேட்டால் கந்தம், வாசனை அப்படிங்கிற தன்மாத்திரை. இந்த வாசனைங்கிற தன்மாத்திரையிலிருந்து பிருத்திவி, பூமி அப்படிங்கிற பூதம் உண்டாகிறது. இந்த பிருத்திவிங்கிற பூதத்துக்கு எல்லா தன்மாத்திரையினுடைய குணங்களும் உண்டு. கந்தம் உண்டு, மண் வாசனை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ரசம் உண்டு, ரூபம் உண்டு, ஸ்பர்ஷம் உண்டு, சப்தம் உண்டு. இப்படி அஞ்சு தன்மாத்திரைகள், அஞ்சு பூதங்கள் உண்டாச்சு. தாமச அகங்காரமும் ராஜச அகங்காரமும் கலந்த கலவையினால இப்படி உலகம் பிருத்வி அப்படிங்கிறது ஒன்று உண்டாயிடுத்து. அதுக்குள்ள வந்து வசிக்கணுமே இந்த ஜீவர்கள். அந்த ஜீவர்களுக்கு ஒரு சரீரம் வேணுமே. அந்த சரீரம் இந்த பஞ்சபூதங்களாக ஆகும் சரி, ஆனால் அதில் இந்திரியங்கள் இல்லைன்னா என்ன செய்யறது? நமக்கு இந்திரியங்கள் ரொம்ப முக்கியம். இந்திரியங்கள் 11 உண்டாம். அஞ்சு கர்மேந்திரியங்கள், அஞ்சு ஞானேந்திரியங்கள். இந்திரியங்களுக்கு தலைவனான மனசு அப்படிங்கிற இந்திரியம். இப்படி 11. அஞ்சு ஞானேந்திரியங்கள் என்னன்னு கேட்டா கண்ணு, மூக்கு, நாவு, செவி, மெய். அஞ்சு கர்மேந்திரியங்கள் என்னன்னு கேட்டா வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். 11வது இந்திரியம் மனசு. இப்படி 11 இந்திரியங்கள் எதுலேருந்து உண்டாருது? சாத்விக அகங்காரமும் ராஜச அகங்காரமும் கலந்து செயல்பட்டா இதெல்லாம் உண்டாகிறது. இப்படி இந்த உலகம் உண்டாரத்துக்கு என்ன என்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு முடிக்கிறார் எம்பெருமான். இதை தான் சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவா. சமஷ்டி சிருஷ்டினா இந்த எல்லா தத்துவங்களும் தனித்தனியாக தயாராகி நிற்கும் நிலை. இப்படி தனித்தனியாக தத்துவங்கள் தயாராகிடுச்சுன்னா அதை செயல்பட முடியாது. அது எல்லாத்தையும் ஒரு ப்ரப்போர்ஷனில் கலந்து கொடுக்கணும். அந்த கலந்து கொடுக்கும் சிருஷ்டிக்கு வெஷ்டி சிருஷ்டி அப்படின்னு பேர். அந்த கலந்து கொடுத்த வெஷ்டி சிருஷ்டினால என்ன ஆறுதுன்னு கேட்டால் ஒரு மழைக்கு அப்புறம் எப்படி
திடீர்னு ஒரு நீர் குமிழி உண்டாருதோ அதே போல திடீர்னு இந்த உலகத்துல மலைகள், மடுக்கள், தீவுகள், ஜோதிர்மயமான சமுத்திரங்கள் எல்லாம் உண்டாருது. அந்த சமுத்திரத்திலேருந்து சிறு சிறு ஜீவராசிகளாக உண்டாகி அதெல்லாம் பெருக்கி நிறைய ஜீவகோட்டிகள் வந்து சேர்றார்கள் இந்த உலகத்துல. இதுதான் சுருக்கமாக எம்பெருமான் தன்னுடைய வயத்துல இருந்த எல்லாத்தையும் உமிழ்கிறான் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். பார்கலந்த வல்வயிற்றான் பாம்பனையான் அப்படின்னு சொல்றாரே, பாரெல்லாம் இந்த உலகெல்லாம் தன்னுடைய வயத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கான், அந்த பாறை உமிழ்கிறான், பார் உமிழ்ந்து அப்படின்னு பாடுவார் ஆழ்வார். இப்படி உமிழ்கிறான், இப்படி சிருஷ்டி செய்கிறான், சமஷ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டி ரெண்டுத்தையும் எம்பெருமான் தானே சங்கல்பத்தினால நடத்துறான். இதுல பிரம்மருத்ராதிகளுக்கு என்ன காரியம், அவர்களெல்லாம் எப்படி வருகிறார்கள், அவர்களுடைய கர்மா என்ன, அவர்களுக்கு எம்பெருமான் நியமித்தது என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் புரிந்து கொள்வோம்.